நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காணொலி பதிவில் வாஸ்து குறித்த பகுதியில் சைட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ செட்பேக் கொடுக்கணும், கொடுத்தா சரியான ஒரு அமைப்பாக இருக்கும், அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ ஒரு இடம் அப்படின்னு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறம்போது அந்த இடத்த பற்றிய ஒரு சின்ன ஒரு புரிதல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதனுடைய பூமியினுடைய சைட்டோட லெவல் வந்து நார்த்து ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்த விஷயம், அல்லது சமதளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சைட்டோட லெவல் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து நார்த் வந்து ரைட் சைடு திரும்பியிருக்கா, லெஃப்ட் சைடு திரும்பியிருக்கா, ட்ரூ நார்த்தாக இருக்கா, டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைட்டோட லெவல், டைரக்ஷன், இதை பொறுத்து அந்த இடத்த நீங்கள் தேர்வு பண்ண வேண்டியிருக்கும். அதற்கடுத்து நம்ம அந்த வாஸ்துவில் சுற்றுப்புறத்துக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. அப்போது சரௌண்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வேலை பார்க்கும். இப்போ ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல எதுவும் பார்க்க தேவையில்லை. அதே பட்சம் அந்த இடத்துல ஒரு கட்டிட அமைப்புக்கு நம்ம வந்து உள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கும்போது, ஒரு பவுண்டரியை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த சைட்டோட லெவல் ரொம்ப முக்கியம், டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போ டைரக்ஷனை பொறுத்து தான் அந்த இடத்துல பிளான் பண்ணும்போது சரியாக இருக்கும். அந்த டைரக்ஷனை பற்றின ஒரு புரிதல் ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமாக இருக்கணும். சைட்டோட லெவலும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா. இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு வடக்கு பாரத இடமைப்பாக இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரூ நார்த்தாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ ட்ரூ நார்த்தாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல சைட்டுக்குள்ளே அந்த செட்பேக் நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நார்த்து ஸ்லோப்பாக இருக்குது அல்லது வந்து நாலு பக்கம் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது ட்ரூ நார்த்தாக இருக்குது அந்த இடத்துல, டைரக்ஷன் ட்ரூ நார்த்தாக இருக்கும்போது நீங்கள் செட்பேக் எப்படி கொடுத்தா சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அது பிளாட்டோட அந்த மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிற நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு ஈஸ்டையும் வெஸ்ட்டையும் ஈக்குவலாக கொடுங்க. உள்ளே அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் காம்பவுண்டோட வீட்டுக்கு இடையில் கொடுக்கக்கூடிய அந்த பகுதியை தான் வந்து செட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். வந்து அந்த பகுதியை நீங்கள் வந்து ஈக்குவலாக கொடுங்க. மேற்கு பக்கம் நாலு அடி கொடுக்குறீங்கன்னா கிழக்கு பக்கம் நாலு அடி கொடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, மேற்கு பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தென்மேற்கு பகுதியும் ஆடாகி வரும், மேற்கு பகுதியும் ஆடாகி வரும், வடமேற்கு பகுதியும் ஆடாகி வரும். கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு மட்டும் வராது, உங்களுக்கு தென்கிழக்கு வரும். தென்கிழக்கில் ரெண்டாக பிரியும் பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு கிழக்கு, தென்கிழக்கு தெற்கு. கிழக்கு மையப்பகுதியில் வரும், கிழக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வடகிழக்கும் அப்புறம் சேர்ந்து வரும் பார்த்திங்கன்னா. அப்படிங்கும்போது நம்ம கிழக்குக்கு மேற்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ மேற்கை விட கிழக்கு அதிகமாக இருக்கலாம். அதே நேரம் இந்த வடமேற்கு பகுதியை தென்கிழக்கோட பார்க்கும்போது நீங்கள் கிழக்கு பகுதியை அதிக காலியிடம் கொடுத்துட்டிங்கன்னா வடமேற்கை விட தென்கிழக்கு வந்து அதிக காலியிடம் ஆயிரும் செட்பேக்குள்ளே. அப்போ அது மாதிரி வரக்கூடாது. அப்போ நம்ம தென்கிழக்கை விட வடமேற்கு தான் செட்பேக் அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இல்லைனா ஈவனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் மேற்கு பக்கம் நாலு அடி கொடுக்குறீங்கன்னா கிழக்கு பக்கம் நாலு அடி கொடுங்க, எல்லாமே பேலன்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. வடக்கு பக்கம் நீங்கள் ஒரு ஆறு அடி அல்லது பத்து அடி கூட கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரூ நார்த்தாக இருக்குங்கிற பட்சத்தில் தெற்கை விட நீங்கள் வடக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல அதை நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது அது சரியாக இருக்கும். அதே நேரம் வடக்கு வந்து ரைட் சைடு திரும்பியிருக்கு, வடக்கு வந்து ரைட் சைடு திரும்பியிருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நார்த் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்லைட்லேயே அப்படியே ஒரு பத்து டிகிரி அல்லது பதினஞ்சு டிகிரி மாறும்போது வடகிழக்கு அப்படியே மாறும் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த இடத்துல ரைட் சைடு மாறிச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே கொடுக்கக்கூடிய செட்பேக் வந்து கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம் எல்லாம் ஈவனாக கொடுங்க. அப்படின்னா தான் ஒரு சரியான விதத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க நண்பர்களே. இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கையாளும் போது தான் ஒரு சரியான விஷயமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ டைரக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போது நார்த் வந்து ரைட் சைடில் மாறிச்சுன்னா மூணு பக்கமும், வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம் மூன்று பக்கமும் ஈவனாக செட்பேக் கொடுங்க. ஒரு பத்தடி கொடுக்குறீங்க அல்லது ஒரு எட்டடி கொடுக்குறீங்கன்னா மூன்று பக்கம் ஈவனாக கொடுங்க. தெற்கு பக்கம் வந்து வடக்கு பக்கத்தோட கம்பேர் பண்ணி நீங்கள் கம்மியாக கொடுக்கலாம், ஒரு நாலு அடி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா. இது சரியாக பார்த்துக்கோங்க. அதே நேரம் அந்த வடக்கு பக்கம் லெஃப்ட் சைடு அந்த டைரக்ஷன் மாறிச்சு அப்படின்னா மாறும்போது நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் இதை வந்து இமேஜ் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும் வடகிழக்கு என்னாகும், வடக்கு பக்கம் மாறி வரும் பார்த்தீங்கன்னா. அப்போது கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் நீங்கள் ஈவனாக கொடுக்குறீங்க. இந்த ரெண்டு பகுதியை விட வடக்கு பக்கம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா தான் அந்த வடகிழக்கு வந்து வடக்கு பக்கம் மாறி வரும்போது, இப்போ வடக்கு பக்கம் பத்தடி கொடுக்குறீங்கன்னா அதை நீங்கள் வடகிழக்கும் சேர்ந்து வரும். அப்போ வடமேற்கையும் வடகிழக்கையும் கம்பேர் பண்ணுவோம். வடகிழக்கு பகுதி தான் அதிகமாக காலியிடம் உள்ளுக்குள்ளே செட்பேக் இருக்கணும். இப்போ வடமேற்கையும் தென்கிழக்கையும் பார்க்கும்போது நீங்கள் ஒன்று போல் கொடுத்துருப்பீங்க. மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் ஒரு நாலு அடி கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஈவனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ இது மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே செட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப துல்லியமாக சரியாக இருக்கும் நண்பர்களே. ஆகவே நம்ம இன்றைக்கி பேசின இந்த டைரக்ஷன் விஷயம், மெஷர்மெண்ட்டு, அப்புறம் வந்து சைட்டோட லெவல், இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் வாஸ்து அணுகும்போது ரொம்ப சரியான விதத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே.